ओम तत्पुरुषाय विद्महे भगवदुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। ओम आदित्याय क्षोमाय मंगलाय बुधाय गुरुचुक्कर सनियप्यच्च राघव गेदव नमः। உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 9/11/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி அஷ்டமி. அதிகாலை 2:01 பின்பு நவமி. நட்சத்திரம் ஆயில்யம். அதிகாலை 4:51 பின்பு மகம். நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 3:00 to 4:00 வரை. ராகுகாலம் காலை 7:30 to 9:00 வரை. யமகண்டம் காலை 10:30 to 12:00 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 to 3:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏங்கி தவித்த ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று அந்த குரு பகவானுடைய வீடாகிய மீன ராசியில் வந்து ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நியாயமான வகையில் செல்வங்கள் சேரக்கூடிய, நேர்மையான வகையில் புகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தானாக விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனுபவங்கள் அதிகமானால் அமைதி மிகுதியாகும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுந்தர நாயகி. அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிஷ்ட எழுத்துக்கள் ஏ யு. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தேங்கி நின்ற பணமெல்லாம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். அதாவது நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகக்கூடிய அளவுக்கு நல்லதொரு சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன போட்டி பொறாமைகள் தானாக விலகும். தொழில் ரீதியான வகையில் தேவைப்பட்ட கடன் அல்லது தேவைப்பட்ட உதவிகள் சகாயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் குறிப்பாக பெண்களுக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைத்து பெற வேண்டியது வருமானம், உணர்ந்து வேண்டியது தன்மானம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவசூரிய பெருமாள். அதிஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிஷ்ட எழுத்துக்கள் பி கே. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அருமை நண்பர்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயமான நாள். அதாவது நண்பர்கள் மூலமாக நட்பு அப்படிங்கிறத விட உங்களுக்கு நன்மைகள் மிகுதியாக கிடைக்கக்கூடிய, நண்பர்களுடைய ஆலோசனையால் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய, அதன் மூலமாக பெரிய வருமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். குறிப்பாக உப்புக்காகாத நட்புகள் தானாக விலகக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடந்த கால கஷ்டங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமையும் பக்தி எவரையும் கைவிடுவதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோல் வினை தீர்த்த விநாயகர். அதிஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிஷ்ட எழுத்துக்கள் டி ஒய். கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பு பெண்களாலும் உறவு பெண்களாலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று பாக்கியஸ்தானத்தில் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகளும் நன்மைகளும் அதிகரிக்கும். உறவு வகையில் வந்து ஒற்றுமையும் உறவு வகையில் ஆறுதலான பேச்சுக்களும் அதிகரிக்கும். பிதாவழி உறவுகளால் பெருமையான வாய்ப்புகள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆரோக்கியத்தின் அற்புத மருந்து சிரிப்பு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கையர்கரசி. அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிஷ்ட எழுத்துக்கள் ஜி கே. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாக்கு பலிதமும் வாழ்க்கையில் மேன்மையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் சொன்ன அல்லது கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் உருவாகும். அதே மாதிரி கடன் ரீதியான வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். திடீர் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு அமையும். அற்புதம் மிகுந்த
இழந்த இன்றைய நாளில் நல்லதுக்கு மட்டுமே தலையாட்டுபவன் நண்பன், சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுபவன் கள்வன் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரைக்கால் அம்மையார். அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஓ. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சுபிட்சமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் சுக்கர பகவானும் கலஸ்தரஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய அளவுக்கு சுபிட்சமான திட்டங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்ந்தவனுக்கு அனுபவமும் வாழுகிறவனுக்கு காலமும் கை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சத்துரு தேவதை. அதிர்ஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்க்கை தரமும் வசதி வாய்ப்புகளும் பெருகக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக தன்னுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால வகையான பேச்சு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பக்குவமான பேச்சு அல்லது பணிவான பேச்சு அல்லது தேவைக்கேற்ற மாதிரி துணிவான பேச்சு இந்த மாதிரி பேச்சுக்கள் மூலமாகவே பெருமளவு லாபங்கள் சந்திக்கக்கூடிய அதே பேச்சுக்கள் மூலமாக வரக்கூடிய துன்பங்களை துரத்தி அடிக்க கூடிய அதே பேச்சுக்கள் மூலமாக எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய ஒரு சாதுரியமான வாய்ப்புகள் இன்றைய நாளில் சந்தோஷமாகவே அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் 7 முகம் காண வாழ்க்கையில் 6 முக கவசம் படிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் படி விநாயகர். அதிர்ஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எம். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய எண்ணம் போல் ஏற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். இந்த கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா, எண்ணம் போல வாழ்வமின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நன்மைகள் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் ஏங்கி தவித்த ஒரு சில அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமையும் அதற்கான வருமானமும் அமையும். ஆசைப்பட்ட அசையா சொத்துக்கள் மட்டுமல்ல, கட்டுமான பணியில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகி கட்டுமான பணி தொடரும். அதே மாதிரி அளவான ஒரு வீடு வாங்கலாம்னு நினச்சால் கூட அந்த வீடு ஆடம்பரமாக அமையக்கூடிய யோகமான ஒரு திட்டம் யோகமான ஒரு சூழல் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடவாதங்களையும் பிடிவாதங்களையும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தச புஜ ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எம். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தொடர்ச்சியான லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். என்ம ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று உபஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறதுனால அடர்த்தியான லாபங்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு, அடுத்தடுத்து மேன்மைகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு, எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் இன்றைக்கி சாதகமாகவே அமையும். பாதகமான சூழல் இருந்தால் கூட உங்களுக்கு மட்டும் சாதகமான சூழல் அமையக்கூடிய சந்தோஷமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடுமையான செயல்களுக்கு சரியான பெயர் சாதனை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜலட்சுமி. அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எல். மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆனந்த பயணமும் ஆதாய சூழலும் அமையக்கூடிய அற்புதமான நாள். அதாவது சின்ன சின்ன பயணங்கள் மூலமாக பணவரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும், இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய நாளாகவும், ஏற்கனவே கனரக வாகனங்கள் வச்சிருக்கிறவங்க விவசாய சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்ல மேன்மைகளும் லாபங்களும் மகசூலும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயரத்தில் இருந்தாலும் சிகரத்தில் ஏற முயற்சிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பவள விநாயகர். அதிர்ஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் கே. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் விலகக்கூடிய நன்மையான நாள். ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால வழியில் வரக்கூடிய துன்பங்கள் வழியிலேயே ஒதுங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். சின்ன சின்ன தொழில், அதாவது அப்பளம் தயாரித்து விற்பனை, ஊதுபத்தி தயாரித்து விற்கிறது, மெழுகுபத்தி தயாரித்து விற்கிறது, பூஜை பொருள் சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து விற்பனை செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் உள்ளவர்
செய்பவர்களுக்கு ஆசைப்பட்ட வருமானங்களும் அதற்கு மேலான மேன்மைகளும் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகான தோற்றத்தை விட அன்பான பாசத்தை நேசிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தக்கட மாரியம்மன். அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் டி எல். மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மெய்யான நட்புகளால் மேன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் வந்து அங்காரகன் செவ்வாய் பகவான், அதாவது தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தன வருமானமும் பண வருமானமும் அதிகரிக்கும். தானிய விற்பனையில் உள்ளவர்களுக்கு தகுதிகள் மிகுதியாகும். கிராமப்புற சந்தைகளில் வந்து சின்ன சின்ன கடை வச்சுக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேன்மையான லாபங்கள் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய வியாபாரத்தில் வந்து சந்தோஷம் கிடைக்கக்கூடிய, மனம் பூரிப்படை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊடகத்தையும் நாடகத்தையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆகாசலிங்கம். அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஏ. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான பொதுவான கோச்சார பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் லாபங்களையும் உறுதியாகவும் அதே சமயம் வந்து அழுத்தமாகவும் தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்தி, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.